Hey, Balaya, Pinitry. Pinitry. Neither here in the Valley Artupia. Now, Karateru Poye, where Valakaracha Wangi Dwara. Now, Vanda the Capra, number moon bear stand there, a pia pia. Pia pia. Yenanga, Ningla, not send it to Pia Payanite. Now, and where Tanya and the Varico, you will send those Marna. If I want a yes, I will think about a good little current ringer. Yellow or Padga Buda, Natania Poyo Minpuria, Nitania will trip. Either there is a forum around the Petsburg Verma. Either there is an Arua at the Vetipura, the Lana Macavia. If you are asking about a caramel of Vitimuna to Kandanda, and asking it to Moka Lekumana, Apri Poyama. Ada, in the Yapan and Guarvelli, Macha. Ada, wheat load Kalade, or Yerime, or Nai Valacrilla. Aduma Nanchika. நம்ம சாப்பிட்டு மிச்சம் மீதி இருந்து ஊத்துனா அது நக்கிட்டு நம்ம காலை சுத்திட்டு நன்றியோட இருந்து போட்டோம் சரி நீங்க சொல்றதுக்காக நான் பாத்துக்கறேன் நீங்க போயிடு வாங்க ஆ அடடா போயிடா நான் சீமா அந்தால என்ன மண்மந்தனா கோவச்சுக்காதீங்க உங்களுக்கு இருக்கிற அழகும் திறமையும் அந்தாளுக்கு இருக்குதா அந்தாளு வீசின வலையில நீங்க சிக்கிட்டீங்க நீங்க வீசின வலையில நான் சிக்கிட்டேன் அந்த பாஷைய என்னமா பேசி சமாளிக்கிறீங்க எல்லாம் ஒண்ணாலதான் எங்க மாமா இந்த இடத்துல வளவடுவாரு அதுல வந்து விழு நான் சமாளிச்சுக்கறேன்னு சொன்னேன் அதே மாதிரி வந்து விழுந்தேன் இல்லனா பக்கத்து குப்பத்துக்காரனா இந்த குப்பத்துக்கு வந்து உன்னை கொஞ்சம் முடியுமா சும்மா ஆ கிசியாக்கா கிசியா நோக்கோ ஐயோ நமக்கு நோக்கோ ஏய் என்னடி பசிக்குதே இப்பவே சோறு போடுன்னு சொல்றாருங்க ஆமா அந்த பாஷை உனக்கு எப்படி தெரியும் என்ன பண்றது கண்டகண்ட ஆளுங்களை கொண்டு உள்ள விட்டுட்டீங்க உங்களுக்காக இந்த ஆளு பாஷைய நான் கத்துக்கிட்டேன் உலகத்துல ஒரு பாஷைய ஒரே நாள்ல கத்துக்கிட்டவா நீ ஒருத்தி தாண்டி சரி நீங்க எதுக்கு இப்ப வந்தீங்க ஏய் பணத்தை வெச்சிட்டு போய்டா எடுத்து போலாம் வந்தா இங்க இருக்க எடுத்துக்கங்க ஆ அபி 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 ஏய் கொஞ்சம் போறா நான் போயிட்டு வந்தறேன் அப்புறம் நம்ம மூணு பேர் சேர்ந்து பியா பியா பண்ணலாம் பிசியா கபுளை நக்கோ அச்சா என்ன மச்சான் இது நீங்க வேற பாஷை பேசுறதும் அந்த ஆளுக்கு தெரியாம நான் உங்ககிட்ட பேசுறதும் எத்தனை நாளைக்கு எப்ப என் கழுத்துல தாலிய கட்டி நம்ம புருஷ முஞ்சாதே சந்தோஷமா வாழ்றது எப்ப அந்த ஆளு தலை முழுகுறது நீ ஏன் உன் மாமனுக்கு பயப்படுற அந்த ஆளு புத்திசாலியா இருந்தா நான் தமிழ் என்ன கண்டுபிடிச்சிருப்பான்ல நம்ம விஷயத்துல மட்டும் அந்த ஆளு தலையிடத்தும் ஒரே குத்து வாய் வெத்தலாக போட்டுரும் ஐயோ அப்படியே செஞ்சுப்படாதீங்க அவரு யூனியன் மெம்பர் அப்புறம் யூனியன் காரங்க அவருக்காக பேச ஆரம்பிச்சிருவாங்க நம்மள பிரிச்சிருவாங்க ஐயோ யூனியன் பேரை சொல்லி என் கைய கட்டி போட்டுட்டியே இப்ப என்னதான் பண்றது இன்னைக்கு ரேடியோவுல காலையில இருந்து புயல்னு சொல்லிருக்காங்க நீ என்ன பண்ற உன் மாமன் கிட்ட போய் நாளைக்கு தான் புயல் வருது இன்னைக்கு மீன் பிடிக்க போலாம்னு சொல்லிரு அந்தால போயிருவா அட ஆமா என் மச்சான் ஒரு பிசுனாரி அது மீன் பிடிக்க போகாம இருக்கவே இருக்காது அனுப்பிடுவான் கடலுக்கு கடலுக்கு போன மாம கரையோரமா ஒதும் பாப்புல அவனுக்கு செய்ய வேண்டியலாம் செஞ்சுட்டு நம்ம செய்ய வேண்டியலாம் செஞ்சிருவோம் என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க இன்னைக்கு கடல்ல புயல் இல்லையா மீன் பிடிக்க போனா நிறைய கிடைக்குன்னு சொல்றாரு நான் இன்னைக்கு மீன் பிடிக்க போகல ஏ வேற ஒண்ண புடிக்க வேண்டியது இருக்கு அது பண்ண கொஞ்சம் பச்சள பச்ச போய் அந்த ஒண்ணு ஜில்லா புரி ஆஹா ஜில்லா பிக்க ஜாங்கரி ஜோல பிக்க கும்பா ஜோல க கும்பா அடடா பையன் எவ்வளவு அழகா தளதளான்னு வளர்ந்திருக்கான் இவன் தமிழ் மட்டும் வாயை திறந்து பேசினா எப்படி இருக்கும் கடவுள் வாய புடிங்கிட்டானே வர வெப்பம் ஜாலி கோழி பியா தலாலே வாத்து பியா தேலே ஜாட்டிக்கியா பலாலே தாளிக்கியா என்ன மச்சா என்ன பண்றீங்க எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எந்த உண்மை அவன் பேசுறது பாசுதானா அது எந்த நாட்டு பாச எதுக்காக பேசுறான்னு அது சரி அதுக்கும் கம்பி காய்ச்சறதுக்கு என்ன மச்சா சம்பந்தம் இருக்கு கரண்ட் எல்லாம் கம்பியில தான வருது டெலிபோன் கம்பியில தான வருது அவன் பாசையும் இந்த கம்பியில வர வைக்கிறேன் கோக்கா மகனே என்ன பண்ண போறீங்க அம்மாங்கிறது தமிழ் இல்ல
சிக்கியா? சிக்கியாவா? இப்ப பார் நான் தமிழை எப்படி வர வைக்கிறேன்னு. மச்சா, நிறுத்துங்க மச்சா. இப்ப எதுக்காக சூடு வைக்கிறீங்க? நான் நேருக்கு நேரா கேக்குறேன். நீ நேருக்கு நேரா கேட்டாலும் சரி, காந்திக்கு நேரா கேட்டாலும் சரி, அவன் சங்கம் வச்சு தமிழை வளர்த்தா, நான் பார் இவனுக்கு சூடு வச்சு தமிழை வர வைக்கிறேன். கும்பாளக்கா ஜட்டியா, உன்கிட்ட எப்படி தமிழை வர வைக்கிறேன்னு எனக்கு தெரியும் மகனே. பாவி, அவன் என்னமா சூடு போட்டு வச்சிருக்கான். அவன் உருப்பிடுவானா? அவன் விளக்குவானா? கட்டையில போக. நல்ல வேலை நீ வந்து காப்பாத்துற, இல்லன்னா படாத இடத்துல போட்டிருக்கோம். உன் கையால மருந்து போட சரியா போகும்னா நந்தி மாதிரி அங்கிட்டு கிட்டு உழாய்கிட்டு இருக்கான். நீங்க கவலையே படாதீங்க, பால்ல மயக்க மருந்த கலக்கி அவன் ஒரு வழி பண்ணிட்டு வர்ற. நல்ல ஐடியா மச்சா. இந்த அங்க பாலு. பாலா? என்னது புது பழக்கமா இருக்கு? களப்பா இருக்கீங்களேன்னு. ஓ, என் மேல அவ்வளவு பாசம். அவனுக்கு குடுத்தியா? இனி இல்ல மச்சா. அடி பாவி, அது வாயில்லா ஜீவன், அது கொஞ்சம் ஊத்தி விடு. சரி மச்சா, பால நல்லா குடிங்க. நல்லா குடினா இப்படி காது வழியா குடிக்க முடியுமா? குடிங்க மச்சா. என்ன பாலியே கிக்கேறமா இருக்கு? என்ன களப்பா இருக்கா மச்சா? படுத்துக்குங்க. எழுந்துக்கு போய். ஒண்ணு செய்ய முடியாத, நாங்க கொஞ்சம் போறமே. ஓடியா 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 ஓடியா, முதுக காட்டுங்க, நான் மருந்து போடுறேன். போடு, நல்லா போடு. என்னாச்சு பாத்தியா? தூக்கத்துல கூட இருந்தாலும் உதைக்கிறையா? இப்ப போடு. ஓ, கையால மருந்து போடுதா இருந்தா நான் காலம் முழுவதும் சூடு வாங்கி கொண்டிருப்பேன் கண்ணே. மச்சான், இனி எந்த சக்தியாலும் நம்மை பிரிக்க முடியாது. என்னப்பா இதெல்லாம், என்ன விசேஷம்? அதான் நம்ம வீட்டுல ஒரு பையன் வளர்றான்ல, அவனுக்கு ஒரு வேண்டுதல், அதுக்கு ஒரு பூஜை. அப்படியா? எங்கயோ ஒரு தீவுல இருந்து பாஷை தெரியாத ஒருத்தனை கொண்டுட்டு வந்து சோறு போட்டு இப்படி எல்லாம் பண்ணினா உனக்கு ரொம்ப நல்ல மனசுப்பா. அதான் விதி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நாட்டுல உங்க மாதிரி நல்லவங்களா இருக்கிறதுனாலதான் காலா காலத்துல மழை விழுகுது. மழை மட்டுமா விழுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு என்னென்ன விழுகுதுன்னு. எங்க அந்த பயம்? என் வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் நான் இவனை விடமாட்டேன். சோலை உரிச்சு உன்ன வெள்ளையாக்காம நான் விடமாட்டேன்டா. வலிக்கப்பா, அடிச்ச வலிக்காதா, அடிச்ச வலிக்காதா. இனிமே தாங்காது, நான் தமிழன் தான், தமிழன் தான். கிங்கா மியா பிங்கா, பியா மியா கிங்கா. ரொம்ப பேருக்கு சாட்டை எடுத்தா தாண்டா தமிழ் ஒழுங்கா வெளியே வருது. ஒவ்வொருத்தருக்கா பதில் சொல்ல நான் தயாரா இல்ல. இவனை எங்க புடிச்சனோ அங்கேயே கொண்டு போய் விட்டுறேன். திட்டம் போட்டு வந்து என் வீட்டுக்குள்ள பூந்து எனக்கு இருக்கிறத தட்டிட்டு போலாம்னு பாத்தியா? இப்ப நீயா குதிக்கிறியா, நானா தள்ளி விட்டுமா? மச்சா, என்ன மன்னிச்சிடுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ என் மனசை நான் அவர்கிட்ட பறிக்கிட்டேன். யார கேட்டாலும் தெரிஞ்சே தப்பு பண்ணிவிட்டு
அப்புறம் தெரிஞ்சோ தெரியாமலோன்னு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டிங் ஒரு வார்த்தையா வேற சொல்லு. அது இல்ல மச்சான், ராம இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி. பாடுவா எங்க எந்த உதாரணத்தை காட்டுற வேற சொல்ற. அதனால அவர் இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம், நானும் அவருடைய சேர்த்து தற்கொலை பண்ணிக்கிறேன் மச்சான். பண்ணிக்க, ஏதோ கொஞ்ச நாளா இருந்தாலும் உங்க வீட்டு உப்பு தின்னு வளர்ந்துட்டேன். அதான் நான் உனக்கு உப்பு போட்டு தப்பா போச்சு, அதனால நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் மச்சான். சாவரத்துக்கு முன்னால கடைசியா உங்க பொற்பாதங்களை தொட்டு வணங்கிடும் போல இருக்கு, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மச்சான். என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன்னை உரம் போட்டு வளர்த்த மாதிரி வளர்த்ததுக்கு இந்த ஒண்ணுதான் மிச்சம், வணங்கிக்க. முல்லை மலர் மேலே தரலாலே 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 தரலாலே. ரெண்டு பேரும் நடுக்கடல்ல போய் காலவாரி விட்டா நான் திரும்பி வரமாட்டேனா? ஏண்டா நீச்சல் தெரிஞ்சவனை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டா நீச்சி வரமாட்டானா? என் நேரமும் தண்ணிக்குள்ள இருக்கிறது ரெண்டு, ஒன்னு மீனு இன்னொன்னு நானு. ஏயா இது உன் முறை பொண்ணு தானே, நீ தாலி கட்டி இருந்தா இன்னொரு குப்பத்துக்கார உள்ள நுழைவானா? இவ கடத்திலயா நான் தாலி கட்டணும்? இவ எச்சியிலையும் எச்சி, ஒரு கேடு கட்ட எச்சி. துரா கடிச்ச எறா, நண்டு கடிச்ச கண்ட, நாய் கடிச்ச எலும்பு, பேய் புடிச்ச நாய், இவளை இவனே கட்டிக்கிட்டும். எல்லாரும் கிளிய வளர்த்து பூனை கட்ட புடிச்சு கொடுப்பாங்க, நான் பூனைய வளர்த்து கடல் பண்ணி கட்ட புடிச்சு கொடுத்துருக்கேன். கரைக்கு வரவே வராத, தண்ணிக்குள்ள போறா.